ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சப்பாத்தி மாவு மீந்து போச்சுன்னா ஒரு தடவை இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான், 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். 5 சப்பாத்தி செய்கிறதுக்கான மாவு மீதமாக இருந்தது. இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கான உருண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும். 5 பெரிய உருண்டைகளையுமே 10 சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனி சப்பாத்தி தேய்க்கிற காலையில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து உருண்டைகளை இந்த மாதிரி ஸ்குவார் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கணும். சர்க்கிள் ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கத்தியால் திரட்டின மாவில் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். இனி சப்பாத்தியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு 2 நுனியையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம கட் பண்ணின மாவு ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரியே மற்ற எல்லா உருண்டைகளையுமே திரட்டி கத்தியால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 125 ml கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பிலையே 1/2 கப் தண்ணீரும் சேர்த்துக்கிறேன். பவுலில் ஸ்டவ்வில் வச்சுட்டு சர்க்கரையை நல்லா கொதிக்க வைக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் 2 நிமிஷம் ஸ்டவ்வை நம்ம லோ ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லா உருண்டைகளையுமே திரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் திரட்டி வச்ச சப்பாத்தியை சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இந்த மடக்கு சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக விடணும். சப்பாத்தி 2 பக்கமும் நல்லா வெந்து லைட் ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், மடக்கு சப்பாத்தி நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறியிருக்கு. இனி இதை அப்படியே வெளியே எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். மடக்கு சப்பாத்தியை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு சுகர் சிரப் எல்லா இடமும் படுற மாதிரி டிப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா மடக்கு சப்பாத்திகளையும் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணிட்டு வெளியே எடுத்து வச்சிடணும். இந்த மடக்கு சப்பாத்தி நல்லா மொறு மொறுப்பாக ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.